அதிபர் கோத்தபய பதவி விலக வலியுறுத்தி மக்கள் மேற்கொண்டிருக்கும் கிளர்ச்சி தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் அங்கு பெட்ரோல் டீசல் விலை பெருமளவு உயர்த்தப்பட்டிருப்பது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வு மின்சாரம் எரிபொருள் மருந்து தட்டுப்பாடு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை அரசுக்கு எதிராக மக்கள் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் காலை முகத்திடலில் அதிபர் அலுவலகம் அருகே நடைபெற்று வரும் போராட்டம் பத்தாவது நாளாக எட்டியிருக்கிறது நாளுக்கு போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் ராஜபக்சே குடும்பத்தினர் அரசு பதவிகளில் இருந்து விலக வலியுறுத்தி அதிபர் அலுவலக கட்டடத்தின் மீது கோஹோம் ராஜபக்சே என்ற வாசகம் அடங்கிய லைட் ஸ்லைடுகளை உளிர் செய்து இளைஞர்கள் முழக்கமிட்டனர் காலை முகத்திடல் போராட்டத்தை முடக்க இலங்கை அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் போராட்டக் காலத்தில் குவிந்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இலங்கை அதிபர் பதவி விலக கோரி அமைதி வழியில் போராடி வரும் இளைஞர்கள் சிங்களம் மற்றும் தமிழில் இலங்கை தேசிய கீதத்தை பாடியது அனைவரையும் கவர்ந்தது இதனிடையே மக்களின் போராட்டத்திற்கு மத்தியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை இலங்கை அரசு திடீர் என்று உயர்த்திவிட்டது பெட்ரோல் விலை லிட்டருக்கு முப்பத்தை ரூபாயும் டீசல் விலையில் எழுபத்தை ரூபாய் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் முன்னூற்று மூன்று ரூபாய்க்கு விற்பனையான ஒரு லிட்டர் பெட்ரோல் முன்னூற்று முப்பத்தி எட்டு ரூபாயாக உயர்ந்துள்ளது இருநூற்று பதினான்கு ரூபாய்க்கு வர்த்தகமாகி வந்த ஒரு லிட்டர் டீசல் விலை இருநூற்று ஒன்பது ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த விலை அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஏற்கனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மணிக்கணக்கில் காத்திருக்கும் மக்கள் இந்த திடீர் விலையேற்றத்தால் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கின்றனர்